ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு கேக் செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் வந்து பட்டர் மட்டும் நம்ம போடலை, மற்ற பொருள் எல்லாமே போட்டிருக்குறோம். அதுக்கு பதிலாக நம்ம வைப்பிங் க்ரீம் போட்டிருக்குறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோவுக்கு போய் அதை எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாமா? 2 கப்பு மைதா மாவு, மைதா மாவா கேக் மாவா, நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாவு நீங்கள் போட்டுக்கிறோங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ கடைசி வரைக்கும் எல்லா பொருளையும் அதே கப்பில் அளங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சின்னாங்காக இருக்கும். ஓகே, அதான் நல்லா வடி சளிச்சுக்கிறோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போடுங்க. நீங்கள் இதில் பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் போட்டுருந்தா போட்டுக்கறலாம். 2 கப்பு மாவையுமே போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த கப்பில் நான் 2 கப்பு மாவு போட்டேன். அதோட இந்த விப்பிங் க்ரீம்டு இருக்குது பாருங்கள், அதில் வந்து 1/2 கப்பு போடுங்க. இது கரெக்டாக வரும். நம்ம போட்ட 2 கப்பு மாவுக்கு வந்து 1/2 கப்பு இது கரெக்டாக வரும். அதனால தான் நம்ம ஒரே கப்பில் எல்லாத்தையுமே அளக்கணும். 3 நிமிஷம் அடிச்சுக்கிறோங்க. அதுவே கையில் அடிக்கிறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் அடிக்கணும். அவ்வளோதான், இதை அடிச்சுக்கிட்டு இருக்கலையே. இதுக்கப்புறம் முட்டை போடணும். நம்ம 3 முட்டை இதுக்கு போடணும். 1/2 கப்பு சீனி போடணும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் போடணும். அவ்வளோதான் பொருள். ஓகே, இப்போ நம்ம ஒரு முட்டையாக போட்டு எப்பவும் போல் நம்ம எப்பவும் கேக் எப்படி செய்வோம் அதே மாதிரி அடிச்சுக்கிறோங்க. இதில் நம்ம என்ன பொருள் அப்படின்ட்டா பட்டரு, எண்ணெய், பிளாந்தா இந்த பொருள் இதுகளை நம்ம போடலை. அவ்வளோதான், அது போடாமல் அந்த கேக்கு செய்கிறோம். நீங்கள் அது கூட நீங்கள் போடலாம். போடுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது நம்ம அது போடாமல் செய்கிறோம். ஓகே, அது அந்த அளவுக்கு நீங்கள் போடுறதா இருந்தால் 1/4 கப்பு பட்டரா இல்லை பிளாந்தாவாக போட்டுக்கிறோங்க. 1/3 ஸ்பூன் அளவுக்குள்ளது போட்டுக்கிறோங்க. இல்லைன்னா 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. அப்படி போட்டுக்கிறோங்க. இப்போ 1 முட்டையாக போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 3 முட்டையும் அடித்த பிறகு வெனிலா எசன்ஸ் ஊற்றுறோம். வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சீனி வந்து நம்ம வந்து 1/2 கப்பு போடுறோம். உங்களுக்கு இனிப்பு வந்து உங்களுக்கு 1/2 இனிப்பு போதும், 1/4 இனிப்பு போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டால் 1 கப்போடு நிப்பாட்டிக்கிறோங்க. இது நல்லா தரளமான இனிப்பாக இருக்குது, கரெக்டான இனிப்பு நச்சுண்டு இருக்குது. சரியா, அதை பார்த்துக்கிறோங்க. இல்லை உங்களுக்கு 1/4 இனிப்பு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு சீனி மட்டும் போடுங்க. அந்த 1/4 கப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேயா, அதோட சும்மா 1 நிமிஷம் அந்த சீனி இது பண்ண தொட்டிக்கு அடிச்சுட்டு அடிக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி கேக் உடாச்சியில் ஊற்ற வேண்டியது. கேக் உடாச்சிக்கு நம்ம எப்போவும் போல் பட்டர் பிளாந்து எதுவும் தடவி வச்சுருந்தேன், பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் போட்டுக்கிறோங்க. அது உங்களுடைய விருப்பம். இப்போ நம்ம மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கூட நீங்கள் வச்சு அடிக்கிறத வச்சு கூட அடிச்சுக்கரலாம். 1 நிமிஷம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். அப்படியே நீங்கள் செஞ்சுக்கரலாம், அது உங்களுடைய விருப்பம். ஓகேயா, இதுக்கப்புறம் நம்ம நல்லா எல்லா மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக்கில் வேக வைக்கிறது தான் வேலை. இதில் வந்து நான் 1/4 இது ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. சின்ன கப்பில் 2 கப்பில் நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இது வந்து பேக்கிங் பண்ணுற டைம்னு பார்த்தா அவனில் வந்து 40 நிமிஷம் பிடிச்சிச்சு. சில பேர் அவன் 30 நிமிஷத்தில் முடியும், சில பேர் அவன் 1 மணி நேரம் கூட ஆகும். நீங்கள் பார்த்து அதுக்கு தக்கன பார்த்து எடுத்துக்கிறோங்க. நல்லா வெந்த பிறகு எடுத்து வச்சு ஆறுன பிறகு கட்டிங் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா? பை, சி யூ.